வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்ருக்கோம். இங்கே வார வாரம் வரும் நிறைய அன்பர்கள் அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் வினில்ராஜ். சரிங்க ஐயா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் சென்னை திருவொற்றியூர்லேருந்து வரேங்க. சரிங்க ஐயா, எவ்வளோ ஆண்டுகளாக நீங்கள் இங்கே வந்துட்ருக்கீங்க ஐயா? நான் 2012 கடைசியிலேருந்து வந்துட்டுருக்கேன். சரிங்க ஐயா, நீங்கள் முதல் முதல்ல இங்கே வந்தப்போ ஓங்காரக்குடியில் ஆசானை பார்த்துருப்பீங்க இல்லைங்க? பார்த்தீங்களா இங்கே வந்தப்போ? ஆமாங்க. சரிங்க ஐயா, அப்போ ஆசானை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? ஆசானை பார்த்த உடனே முதல் முறையாக பார்க்குற அனுபவம் எனக்கு இல்லை. பார்த்த உடனே பல ஆண்டு காலம் பார்த்த உணர்வு, ஐயாவை பார்த்த உடனே போய் காலையில் அமர்ந்து திருவடியை பற்றிக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு. அங்கே உள்ளே போய் ஐயாவை பார்த்து எழுந்து வர மனம் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தேன். முதல் முறை பார்க்குற அனுபவமே இல்லை, ரொம்ப நாள் பார்த்த அனுபவம், ஐயா கூடவே இருந்த அனுபவம் போல் இருந்தது. அதுலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் குடும்பத்தோடு வந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க ஐயா, இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் இருந்துச்சுங்க ஐயா? அதாவது இங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இங்கே வந்ததுலேருந்து முதல்ல வந்து ஐயா வந்து இந்த புலால் மறுத்தல் அப்படின்ற விஷயத்தை வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஆடு கோழி தின்னக்கூடாது, கவிச்சி விஷயங்களை விட்டுறணும், அதை தின்னக்கூடாது பாவம்னு உணர்த்தினாங்க. நான் இதுக்கு முன்னாடி அதை அது மாதிரி சாப்பிடாமல் இருக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன். ஐயாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய குருமார்கள் போய் சந்திச்சிருக்கேன். நிறைய பேர்கிட்ட யோக பயிற்சி, வாசி பயிற்சி இது போலலாம் போயெலாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சு அதை தொடர்ந்து பயன்படுத்தி எந்த பிரயோஜனமும் படலைன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ஏன் பிரயோஜனப்படலை அப்படின்றத பற்றி எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா ஆசானை பார்க்கும்போது தான், அவங்கக்கிட்ட இருக்கும்போதெல்லாம் சரி புலால் மறுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதம் ரெண்டு மாதம் சாப்பிடாமல் இருப்பேன், மறுபடியும் சாப்பிடுவேன், மறுபடியும் சாப்பிடாமல் இருப்பேன், இப்படியே தான் இருந்தது. ஐயாவை என்றைக்கு வந்து பார்க்க ஆரம்பித்தோமோ, ஐயா பார்வை எங்கள் மேலே பட ஆரம்பிச்சதோ, அதுக்கப்புறம் இந்த பழக்கம் வந்து தானாக விடுபட்டு போச்சு. எந்த ஒரு என்னுடைய இயக்கத்தில் நான் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்ற சிந்தனையே இல்லாமல் சாப்பிடக்கூடாது அப்படின்றது வந்து தானாகவே நின்று போச்சு. பிற பக்கத்தில் உட்காந்து யாருன்னா சாப்பிட்டாலும் அந்த உணர்வு சாப்பிடணும் அப்படின்ற உணர்வும் வரல. இதெல்லாம் வந்து அவங்க ஆசையால் வந்ததுன்றதை நான் உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி தன்னோட சாப்பிடணும்னே தோணலை. ஆமாம், தோணலை. அந்த உணர்வை, அந்த உணவை பார்த்தாலோ அந்த வாசனையை இது பண்ணாலோ திகட்ட ஆரம்பிச்சதை தவிர சுவைக்கலை. அதனால தானாவே விலகி போயிடுச்சு. ஆமாம், அது ஐயாவுடைய ஆசையை தவிர என்னால் அது முடியலன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்க ஐயா, இப்போ வந்து ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து முருகப்பெருமானின் கல்கி அவதாரமாக இருக்காங்க, அதை நீங்கள் எப்போங்க உணர்ந்தீங்க? ஆசான் வந்து ஓங்காரக்குடியில் ஆசான் வந்து முருகப்பெருமானார் தான், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நிறைய பேர் வந்து அது வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து பூஜை செய்கிறவங்க காலை மாலை பூஜை செய்து அன்னதானம் செய்து உயிர்கொலை தவிர்த்து புலால் மறுத்து யார் யாரெல்லாம் வாடுறாங்களோ கண்டிப்பாக அவங்க முருகப்பெருமானார் தான் ஆசார்ன்றதை அவங்க தவத்திலே ஆசான் உணர்த்துவாங்க. அப்படி உணர்த்தினால் வழியே அவங்க முருகப்பெருமானார்னு யாருக்கும் தெரியாது, எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லலாமே தவிர உணர்ந்துக்க முடியாது. சரிங்க, அதை வந்து கேள்விப்படுறத விட உணர்றது வந்து உணர்ந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னாக்கா யார் சொல்கிறதையும் நம்ம கேட்க மாட்டோம், அவங்களே நேரடியாக உணர்த்திட்டாங்க. உண்மை நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் யார் சொன்னாலும் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம். சரிங்க, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள் ஐயா. ஆசான், நான் வந்து இதுக்கு முன்னாடியிலேருந்து நிறையா குருமார்கள் வரைக்கும் போய் இது வரைக்கும் வந்ததுக்கெலாம் காரணம் வந்து எனக்கு தேடல் இருந்தது. எதனால் பிறந்தோம், இது ஜென்மத்தை கடத்தேற்றிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததால் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன். ஆசானிடம் வந்து தான் நிறைவு பெற்றது. அதுக்கப்புறம் ஆசானை பொறுத்த வரைக்கும் யாரையுமே வந்து பார்த்து இது போல் செய், அது போல் செய் அப்படின்லாம் ஆசான் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க பார்வை பார்த்தா போதும், சொல்லாமல் சொல்லிடுவாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, ஆனால் நமக்கு அது தெரியாது. அவங்க பார்வையிலே சொல்லிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு போய் பூஜை செய்யும் போதோ, அன்னதானம் செய்யும் போதோ, ஆசான் நினைக்கும் போதோ நம்ம கேட்டதுக்கான விடையை அவங்க கொடுத்துருக்கிறது நம்ம உணர்வோம். நம்ம கேட்டதுக்கு போன மாதம் நம்ம இந்த கேள்வியை கேட்டோம், ஆனால் அதுக்கான விடை நமக்கு போன மாதம் தெரியல, இப்போ தெரியுதுன்றதை நம்ம உணர்வோம். இது போல் வந்து ஆசான் சொல்லாமல் சொல்லிடுவாங்க எல்லா விஷயத்தையும். அப்போது எப்படியா ஜென்மத்தை கடத்திட்டுருக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு மாதமும் ஆசை பெற பெற அன்னதானம் செய்ய கேட்க கேட்க அவங்க ஒவ்வொன்றா உணர்த்திட்டே வராங்க. முதல் படி புலால் மறுக்கணும்பா, அன்னதானம் செய்யணும்பா, இது ரெண்டுத்தையும் செஞ்சால் வழியாக முன்னேற முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா ஞான நூல்களும் எல்லா திருமுறைகளும் சரியை கிரியை யோக ஞானம் இதை நாளை பற்றி தான் பேசியிருக்கோம். இது நாலு தான் படிநிலை, மற்ற எந்த வழியில் போனாலும் யாரும் ஞானியாக முடியாது, ஜென்மத்தை கடத்திட்டுருக்க முடியாது அப்படின்னு உணர்த்தினாங்க. முதல் சரிகைனா என்னங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது ஜீவகாரின் வந்தாம்பா சரிகை அப்படின்னு சொன்னாங்க. எல்லா உயிர்கள் பாலும் அன்பு செலுத்துறது, எல்லா உயிர்கள் எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் நினைக்கிறது, இதுதான்ப்பா சரிகை. எந்த அளவுக்கு பிற உயிருக்கு இன்பம் தரையோ அந்த அளவுக்கு உன் ஆன்மா ஆக்கம் பெறும். ஒரு உயிருக்கு, பசித்த உயிருக்கு அன்னதானம் செஞ்சு அந்த ஆன்மா வந்து குளிர்ந்துச்சு அப்படின்னாக்கா
உன்னுடைய ஆன்ம ஆக்கம் பெறும். ஆன்ம ஆக்கம் பெற்றதுன்னா அறிவு விருத்தி ஆகும். அறிவு விருத்தி ஆச்சுன்னா இறைவனை எப்படி அடையணும், நெருங்கி போகணுன்ற அறிவு உனக்கு வரும். இதுதான் பாதை. அவங்கள நெருங்கி போகணும் அப்படின்னா ஜீவகாருண்யம் தான். எல்லா ஞானிகளும் இதை தான் சொல்லியிருக்காங்க. 18th நூற்றாண்டில் வாழ்ந்த ராமலிங்க சுவாமிகளும் அதை தான் சொல்கிறாரு. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள். நீ மோட்ச வீட்டை அடையணும்னா ஜீவகாருண்யம் செய்யாமல் வராதுப்பா அப்படின்னு உணர்த்தினாங்க. கிரிகையினங்கய்யா யாரெல்லாம் இந்த ஞான நிலையை பெற்றாங்களோ, எத்தனை பேர் மரணமிழா பெருவாழ்வு பெற்று ஞானியானாங்களோ அத்தனை பேரையும் தினமும் அவங்க திருவடியை பூஜித்து அவங்களுடைய அருளாசியை பெறுறது இது கிரிகைப்பா. சரிகை கிரிகை, சரிகை செய்தால் உடலில் இருக்க பாவமெல்லாம் நீங்கும். கிரிகை செய்து ஞானிகளுடைய ஆசை பெற்றால் உயிரில் இருக்க ஆன்மாவில் இருக்க பாவமெல்லாம் நீங்கும். இது ரெண்டும் நீங்கினால் ஒழிய ஒருத்தருக்கு யோகத்துக்கு போக முடியாது. மூன்றாம் படி யோகம். இது ரெண்டுமே பாவமே இல்லாத நிலை அடைஞ்சதுன்னா இடகலையும் பிங்களை, இடகலை வந்து உடம்பு, பிங்களை வலகலை வந்து ஆன்மா உயிர். இது ரெண்டுத்துலேயும் எல்லா மாதமும் நீங்கிருச்சுன்னா இது ரெண்டும் பூர்வ மத்தியில் ஒடுங்கும். இது வந்து யோகம்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இது ரெண்டுத்துல பாவம் நீங்கினால் ஒழிய அது பூர்வ மத்தியில் ஒடுங்காது, யோகம் செய்ய முடியாது. இதனால தான் எல்லாரும் யோகம் செய்ய முடியாது. தவமும் தவமுடையாருக்கு ஆகும்னு வள்ளுவ பெருமானார் சொன்னது வந்து உடலில் இருக்க மாதம் உயிரில் இருக்க மாதம் சரிகிரை செய்து அப்புறமா யோகத்துக்கு போனால் மட்டும்தான் நாம் யோகியாக முடியும். அதை மேல்நிலைப்பட்டால் ஞானியாகலாம். இதுதான் பாதை அப்படின்றத உணர்த்தினாங்க. இப்போ சொன்ன விஷயங்களோ இது ஆசான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு கேட்டு ஒவ்வொன்றாக உணர்ந்து அவங்க கொடுத்த நூல்கள் வழியாகவோ, அவங்க சொற்பொழிகள் வழியாகவோ, அவங்க பூஜைகளை உணர்ந்ததன் வழியாகவோ ஒவ்வொன்றாக கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அதில் எப்படி செயல்படுத்தணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஐயா நாங்கள்லாம் இல்லறவாசிகள், நாங்கள்லாம் யோகம் செய்யலாமா இப்படிலாம் சந்தேகம் இருந்தது. நிறைய பேர் எல்லாம் காட்டில் செய்தாங்களாம், மலையில் செய்தாங்களாம், இப்படிலாம் குடும்பத்தை விட்டுலாம் போனாங்களாம், நாங்களாம் செய்யலாமா? நீங்கள்லாம் நீங்கள் தான்ப்பா ஈஸியாக செய்யலாம், சுலபமாக நீங்கள் அதை அடையலான்றதை வந்து ஆசனம் வந்து உணர்த்தினாங்க. அவங்களாம் காடு மலைகளில் போய் உள்ளே உட்காந்துட்டாங்கன்னா ஜீவகாரண்யம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அன்னதானம் செய்கிறதுக்கோ, இன்னொரு உயிர் அன்பு செலுத்துறதுக்கு, மனிதர்களை கூப்பிட்டு அன்பு செலுத்துறதுக்கோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. அவங்கெல்லாம் முழுமையாக முடித்ததுக்கப்புறம் போனதுப்பா அதெல்லாம் வந்து பெரிய காரியம். நாம் முன்னேறதுக்கு வந்து இல்லறத்துலேருந்து சுலபமாக முன்னேறலாம். நீ வந்து நல்லா சம்பாதிக்கலாம், குடும்பத்திலே இருக்கலாம், எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கலாம், தேவையானதை மனைவிக்கு தேவையானதை வீட்டுக்கு தேவையானதை கொடுக்கலாம், அதில் மிச்சம் வர்றதை அன்னதானம் செஞ்சு புண்ணியம் செய்யலாம், எல்லாருக்கிட்டையும் அன்பு செலுத்தலாம். இப்படி முடிஞ்ச அளவுக்கு விரைவாக புண்ணிய பலம் சேர்த்துக்கிறதுக்கு இல்லறம் தான்ப்பா சுலபமான வழி. புண்ணிய பலம் சேர்த்தால் வழியே நீ யோக நிலைக்கு போக முடியாது. குடும்பத்திலே இரு, பணம் நிறைய வச்சுக்க, கையில் வச்சுக்க, நல்லா சம்பாரி, எல்லாருக்கும் கொடு, இது போல் எல்லாத்துலேயும் இரு. ஆனால் எண்ணம் மட்டும் சிந்தனையை மட்டும் ஆசான் திருவடியிலே பற்றி நில்லு. எல்லாத்தோடவும் இருக்கணும், ஆனால் எதனோடவும் இருக்கக்கூடாது அப்படின்ற உணர்வை கொடுத்தாங்க. அப்போது நீ வந்து துறவரம் மேற்கொள்கிறதுக்கு தனிமையாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லறத்தில் இருந்து தனித்து ஆசான் திருவடியை பிடிச்சி தனித்து நின்றால் இங்கிருந்தே துறவரம் செய்யலாம் அப்படின்ற உணர்த்தி கால இதுவரைக்கும் இந்த 7 காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐயா எனக்கு உணர்த்திக்கிட்டே வராங்க. இன்னும் ஐயாவை பூஜை செய்ய, அன்னதானம் செய்ய செய்ய இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சு போவேன்றதை மனமாற தெரிஞ்சுக்கிறேன். இதன்படி வாழணும், இதன்படி அடையணும் அப்படின்னாக்கா ஆசான் திருவடியை பற்றினாலன்றி யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால் பார்க்கக்கூடிய மக்களோ, உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக ஆசானை வந்து பார்க்கணும். குருவின் அடிபணிந்து கூடுவதெல்லாருக்கு அருவமாய் நிற்கும் சிவம் என்றார். குருவை வந்து அடிபணிஞ்சு நீங்கள் கூடலை அப்படின்னாக்கா சிவத்தை அடையவே முடியாது. சிவத்தை வந்து நிறைய பேர் சிவத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி யோகமெல்லாம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அடைஞ்சவங்க அதை சொல்லவே இல்லைங்க. திருமூல தேவர் திருமந்தத்தில் சொல்லியிருக்காரு, சிவனை வழிபட்டார் எண்ணிலி தேவர், அவனை வழிபட்டு காமாறு ஒன்றில்லை, அவனை வழிபட்டு காமாறு காட்டின் குருவை வழிபட கூடலும் ஆமைன்ற. இது போல் எவ்வளோ பேர் சிவனை வழிபட்டிருக்காங்க, அடையணும்னு நிறைய இது பண்ணியிருக்காங்க, தோல்வி அடைஞ்சு போனாங்களே தவிர யாரும் அடையலை. எப்படிப்பா அடைய முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, குருவை வழிபட கூடலும் ஆமே. குருவை வழிபடாமல் உன்னால் சிவத்தை கூடவே முடியாதுப்பா. குரு பக்தியே கோடி நன்மை தரும் என்று ஆசான் சொல்லி உணர்த்தி வாழ்த்தி இது போல் எங்களை வாழ்வித்து கொண்டிருக்கிறார். அதன்படி எல்லோரும் நடந்து வரணுன்றதுக்கு, ஆசானை வந்து பார்க்கணுன்றதுக்கும், அவங்களுடைய பெருமையை பேசுகிறதுக்கு ஏதோ ஒரு சில துளிகள் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. அவங்களுடைய பெருமைகள்லாம் பேசவே முடியாது, அளவிட முடியாதது. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்றென்று வள்ளுவ பெருமானார் சொல்கிறாரு. துறந்தார் பெருமையை சொல்கிறதுக்கு, இதுவரைக்கும் பிறந்து இருந்தவங்களை கணக்கு எடுத்தாலும் அவ்வளோ பெருமைப்பா கணக்கு வராதுப்பா, எண்ணிலடங்காத பெருமை. அவங்களுடைய பெருமையை பேசவே முடியாது. ஏதோ கிடைத்ததை என்னோட சிற்றறிவுக்கு ஏற்றவாறு ஆசான் உணர்த்தியதை உணர்த்தினேன். நீங்களும் அதன் வழி வந்து மேன்மேடையணும்னு கேட்டுக்கிட்டு
முடிக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிங்க. நம்ம அன்பர் வந்து இப்போ ஓங்காரக்குடி லாசா நிறைய சொற்பொருள் நடத்தியிருக்காங்க. அதிலிருந்து சரிய இறைய யோகம் பற்றியும் அவங்க இல்லறத்திலிருந்து திருவரத்தை எப்படி மேற்கொள்றது அப்படின்னு ஓங்காரக்குடி லாசன் விளக்கமாக சொன்னதுலேருந்து நம்ம ஓங்காரக்குடியில் அன்பருக்கு புரிஞ்சதை நம்ம கிட்ட சொன்னாங்க. அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. குழந்தைங்க வந்து காப்பாட கருவரார் பாடல் பாடுவாங்க. கொஞ்சம் சொல்ல சொல்லுங்க. காப்பான கரூரார் போகநாதர், கருணை உள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்குனவரோ பிரம்மை சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மை உள்ள இலகுடா சண்டிகேசர், வாப்பான வாதனுக்கு ஆதியான வாசமுனி கமலமுனி ரோமகர்ஷி பெருமானார், சான் திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக பெருமானார், திருவடிகள் காப்புத்தானே. சூப்பர்டா, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ரெண்டு பேரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி.